இப்படியே நடக்கறாரு. டேய், அவன் பிறந்ததுல இருந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்கான். புசா கேக்குற? நான் இப்போ நடந்தது சொல்றேனே. இருந்தாலும் சம்மதத்துக்கு ரொம்ப தானே. ஏதோ அத்தா தண்டி புள்ளியா என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அவன் ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கான். அதை போய் பெருசா பேசிட்டு என்னடா விளையாட்டுக்கா? விளையாட்டுக்குன்னா ஒரு அளவு இல்லையா? இப்ப என்னடா சீரியஸா பேசணுமா? சொல்லுடா. அந்த பொண்ணை வர சொல்லுவான், அவங்க அம்மா அப்பாவே வர சொல்லுவான். கூப்பிட்டு உட்காந்து அந்த பொண்ணை பேசி முடிச்சிருமா? அந்த மாதிரி புள்ளிகளா சம்மதம் தான் லாய்க்கே. நம்ம ரேஞ்சே வேறனே. இப்பவே எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா கீழகர தொண்டி மீமிசல்னு மூணு இடத்துல பொண்ணு பாத்துருக்காங்க. எங்க அம்மா மூணு பொண்ணுகளும் அழகுன அழகு, அவ்வளவு அழகு, சுண்டி விட்டா ரத்தம் வரும். ஒரு சின்ன பிரச்சனைனே, அதுல மூணு சம்மதம் விட்டு போச்சு. என்னடா இவ்வளவு தூரம் சொல்ற? என்னடா அப்படி என்ன பிரச்சனை? அந்த மூணு பொண்ணுங்களும் என்ன வேணான்? சரி சரி, வேலைய பாரு. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய் மாப்பிள, டீ சாப்பிடல? காப்பி இல்ல? ஒண்ணு வேணாம் மச்சான். இல்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம். இல்ல, நான் சாப்பிடற முறையே வரல. சரி வாங்க உள்ள வாங்கக்கா, வாங்க. இந்த கோபி, இதுல சாரி ஜாக்கெட் இருக்கு, தச்சு கொடு. இதுல அளவு ஜாக்கெட் இருக்காக்கா? இருக்கு. சரிக்கா, சாந்தி வந்து வாங்கிக்க. என்ன கோபி, கடை பக்கம் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. மாப்பிள ஒரே நிமிஷம். இல்லக்கா, வீட்டுல கொஞ்சம் வேலை, அதனாலதான் வர்றது கொஞ்சம் கம்மியாச்சு. வீட்டுல குழந்தைங்க, அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அத ஏன் கேக்குற கோபி? ஏக்கா, யாருக்கும் உடம்பு சரியில்லையா? இல்ல கோபி, அவர்தான் சரியில்ல. வேலை பாக்குற இடத்துல யாரோ ஒருத்தி கூட சிநேகிதமா இருக்காராம். யாரு? அண்ணனா? ஆமா, அவரேதான். நானே இப்படிதான் நம்பாம இருந்தேன். நாலு மனுஷங்க பேசுறத கேக்க கேக்க மனசே விட்டு போச்சு. அவர் வேணாங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். இல்லக்கா, அப்பெல்லாம் சேருங்க, அது தப்புக்கா. இங்க பாருங்க, இப்ப நீங்க மத்தவங்க சொன்ன வச்சுதானே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கண்ணால பாக்கல இல்லையா? நாளைக்கு இப்படி சந்தேகப்பட்டதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அவர் முகத்தை நீங்க எப்படி பாக்க முடியும்? இல்ல கோபி, அதான் ஊரே சொல்லுது. அதத்தான் நம்பாதீங்கன்னு சொல்றேன். இவ்வளவு ஏன்? நேரா அவரே கூப்பிட்டு வச்சு கேட்ட வேண்டியதானே? கேட்டு ஆமான்னு சொல்லிட்டாருன்னா? தங்கமா போச்சுக்கா. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார்னா அங்கேயே தலையில தண்ணியை ஊத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதானே? சரி, ஒருவேளை ஆமாண்டி, நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அவதான் முக்கியம்னு சொல்லிட்டாருன்னா? அங்கிலேயே கால்ல கிடக்கிறத கலட்டி டப்பு டப்பு டப்புன்னு அடிங்க. ஏன்னா தப்பு பண்ணது தெரிஞ்சு ஒரு பொண்டாட்டி மன்னிச்சு ஏத்துக்குதுன்னா அதை புரிஞ்சுக்காத மனுஷனுக்கு என்ன மரியாதை? டப்பு டப்பு டப்புன்னு கால்ல கிடக்கிறதெல்லாம் அடிச்சு பிஞ்சதையும் அவரே அங்கேயே தீப்பிட்டு வந்துருங்க. நூத்துல ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, நான் போய் பேசி பாக்குறேன். சரி, நான் கிளம்புறேன், சாயங்காலம் வரேன். சரிங்கக்கா, சரிங்கக்கா. அது சாரி மாப்பிள, அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நான் எதுக்காக அவங்களை இங்கே ஃபோன் பண்ணி வரச்சோன்னா, இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அதை எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வீட்டில் வச்சு பேச முடியாது. அதனால தான் நம்ம தனியாக பேசுனா நல்லா இருக்கும் இங்கே வரச்சோன்னே. எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை மாப்பிள, நீங்கள் தங்கமான ஆள், எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சரி. ஆனால் மகேஷுக்கு ஏன் இப்படி புத்தி போச்சுன்னே தெரியல. அதை நினைச்சு எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கு. அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாருமே டே மாப்பிள்ள தங்கமான ஆளு, இதுல என்ன குழப்பம் வந்துச்சுன்னு தெரியலேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க வீட்டுல இருந்தீங்க, ரெண்டு பேரும் இருந்தீங்க, கூட உங்க அக்காவும் இருந்தாங்க, உங்க அக்கா வீட்டுக்காரரும் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஏதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கா? அப்படி வந்துச்சுன்னா ஒண்ணு உங்க அக்கானால வந்திருக்கு, இல்ல உங்க மாமானால வந்திருக்கும். நீங்க இப்ப கூட்டிட்டு போன கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, பிரச்சனை கூட சொல்லக்கூடாது, சந்தேகம். யாதி மாப்பிள, இது புறையோடு இருச்சுன்னு வச்சிருக்கீங்களே, குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, குடும்பத்தை காலி பண்ணிடும். இத சரி பண்ணணும் மாப்பிள. எனக்கு இதுல தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க இப்ப அங்க வேலை பாக்குறீங்கல்ல, அந்த வேலையை விட்டு வந்துடணும். விட்டுட்டு வந்துடணும்னா, இங்க உங்களுக்கு கடனை உடனே வாங்கி ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். அந்த காருக்கு நீங்க ஒரு முதலாளி மாதிரி காரை ஓட்டி நீங்களே வர சொல்ல பாக்கலாம் இல்லையா? நான் சொன்னது கரெக்ட் தானே மாப்பிள? சரி மச்சான், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஆமா மாப்பிள, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். மகேஷ்க்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுவோம். அப்புறம் நீங்க இங்க இருந்தீங்கனாக்கா அதுக்கு இப்படி ஒரு எண்ணமே வராது. பாருங்க, நான் எதுவும் தப்பா பேசலையே. இல்ல, நான் கிளம்புறேன் மச்சான். மாப்ள? இல்ல இல்ல, வீட்டுக்கு போய் மகேஸ்வரியை கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு போறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த விஷயத்தை எப்பறம் உங்ககிட்ட பேசுறதுன்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன் மாப்ள. ஆனா நான் சொன்னதை டக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு மகேஷ திருச்சிக்கா கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, நானும் வரேன் மாப்ள. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மச்சான், என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு நீங்க எதுக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க தான் கடத்த வந்திருக்கீங்க, வேலையை பாருங்க, நான் கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். தேங்க்ஸ் மாப்பிள, வாங்க. போயிட்டு வரேன் மச்சான், வரண்டா. டேய், நேத்து ராத்திரியில இருந்து மனசு பக்கு பக்கு அடிச்சுக்கிச்சடா. எப்படி இந்த விஷயத்த போய் நம்ம இவர்கிட்ட பேசுறது? இவர் வேற மாதிரி பேசுறாரு, சிக்கல் பெருசாயிருமே.
ஆனா சொன்னது எல்லாத்தையும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு மகேசின் திருச்சி கூட்டு போறேன்னு சொல்ல தங்கமான மாப்பிள்ள இல்லையாரா? ஆமாண்ணே, ஏன்னா வனிதா மாதிரி அவருக்கு ஒரு தங்கச்சி இல்ல. இருந்திருந்தா நீ அவங்கள பாத்துருப்ப, அவரு உள்ள தூக்கி வச்சு குமுறு குமுறு குமுறிப்பாரு. ஒரு நல்ல சோ மிஸ் ஆயிடுச்சு. என்ன என்னண்டா உனக்கு இப்படித்தான் நீ நினைச்சிட்டு இருக்க? இருடா, போன் பண்ணி அந்த பரமேஸ்வரி போன வர சொல்றேன். அதை கல்யாணம் பண்ண நின்றுவேன்.